திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறது, உள்ளம் பெருங்கோயில், ஊர் உடம்பு ஆலயம், வள்ளம் பிராணிக்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத்தெழுந்து வந்து ஜீவன் சிவலிங்கம், கள்ள குல நைந்தையும் மறக்கும் காணாமணி விளக்கு. இந்த பாயில் கரெக்டாக இருக்கிறது. இதுதான் தெள்ளத்தெழுந்தோருக்கு ஜீவன் சிவலிங்கம். அப்போ இந்த உடம்பு தான் ஆலயம். ஆலயத்தில் வந்துட்டு பஞ்சசுத்தி வேணும். பஞ்சசுத்தி இல்லாத இந்த ஆலயத்தில் வந்துட்டு தெய்வம் குடிக்கொள்ள மாட்டான். இப்போ நம்ம உடம்புல யார் குடிக்கொண்டிருக்கிறாங்க? சாத்தான் குடிக்கொண்டிருக்காங்க. யார்? சாத்தான். சாத்தான் கேட்டுன்னா நம்மளுக்குள்ள மனதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் அர்த்த ராகங்கள், எட்டு ராகங்கள், ராவணன் குடிக்கொண்டிருக்காங்க. பத்து தலையோடு கூடி ராவணன் கொடுத்துருக்கேன். பத்து தலை ஏதா? ஆணவம், கர்மம், மாயை, பொறாமை, காமம், கோபம், லோபம், மோகம், மதம், ஐஸ்வர்யம், இப்படிப்பட்ட பத்து ராகம். பத்து தலையோடு கூடி அவர் இருக்கிறான். அவனை வெந்து வருதுக்கு தான் ராமாயணமே நடக்குதுக்கு. அப்போ உள்ளம் பெரும் கோயிலாக இருக்கும். இந்த கோயில் வர இந்த கோயிலுக்கு கோயில் தான் சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்துறது வந்து எதனால சுத்தப்படுத்த முடியும்? ஜலத்தினால சுத்தப்படுத்தணும். அடுத்ததாக என்ன சுத்தப்படுத்தணும்? அக்னினால், காற்றினால், ஆகாசத்தினால். இப்போ புத்தி, புத்திகள பூமி, பூமி தான் நீங்கள் சாப்பிட்ற ஆகாரம் சுத்தமாக இருக்கும். இலை உணவோடு கூடி பியூர் வெஜிடேரியனாக பகுதி வந்த ஆகாரங்கள் சாப்பிட்றோம். நல்லா ஃபுல்லாக வந்தால் அது ஆகாரம் யாருமே எடுக்க மாட்டாங்க. அப்போ அன்னம், அன்னம் சுத்தமாக இருந்தால்தான் மனவு சுத்தமாகும். அதான் அன்ன சுத்தி வேணும். அன்ன சுத்தி காலத்துக்கு அடுத்தது என்ன வேணும்? ஜல சுத்தி வேணும். நம்ம உடம்பில் ஓடுறது எத்தனை தெட்ட எத்தனை எத்தனை லிட்டர் லிட்டர் பிளட்டு நம்ம உடம்பில் ஓடுது? இதோட நமக்கு தெரியாது. நான் டாக்டரை போய் கேட்டு வரேன். அத்தனை ரத்தம் ஓடும். அந்த ரத்தத்தில் என்ன நடக்குது? சுத்தமான ஆகாரம் போட்டால் தான் சுத்தமான பிளட்டு கிடைக்கும். அந்த சுத்தமான பிளட்டு இருந்தாலும் அது சுத்தம்னு சொல்ல முடியாது. அந்த பிளட்டில் என்ன அடங்கியிருக்கு? கார்பன் டை ஆக்சைடும் ஆக்சிஜனும் சேர்ந்துருக்கு. இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடை மாற்றுவது தான் நுரையீரலில் வச்சுருக்கான் ஆண்டவன். அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடை மேக்சிமம் குறைக்கும் போது இந்த பிளட் என்ன ஆகும்? சுத்தமாக பிளட்டு சுத்தமாக இந்த உடம்பு என்ன செய்யும்? பிரகாசிக்கிறோம். பிரகாசம் செய்ய. அப்போ நம்ம இது பிராணாயாமம் எதுக்கு செய்கிறோம்னு சொன்னால், இந்த காற்று காற்றினால மூன்று சக்திகளை நமக்கு உருவாக்கி எடுக்கலாம். ஒன்று அக்னி, அடுத்தது ஜலம், அதாவது தண்ணி, இன்னொன்று ஆகாரம். ஆகாரங்கிறது என்ன? வயிற்றில் என்ன உண்டு. இந்த மூன்று எனர்ஜி நம்ம பாடிக்குள்ளே காற்றினாலே கிடைக்கும். அது நிறைய கிடைக்க கிடைக்க நமக்கு வெளியில் உள்ள ஆகாரம்னு தேவையில்லை. வேறு வெளியில் உள்ள ஆகாரம்லாம் என்ன? அசுத்தம். அதெல்லாம் நமக்கு நமக்கு இது தராது, சுத்தி தராது. அப்போ சுத்தமான அன்னம் ஏது? காற்றுனா காற்று மட்டும்தான் சுத்தமான. அந்த காற்றுனால நமக்கு என்ன கிடைக்குது? அக்னி வளர்க்குது. ஜலம் நமக்கு சுத்தமான, ஜலம்னா ரத்தம் சுத்தமாகுது. மீது நம்மளுடைய உறுப்புகள் அத்தனையுமே என்ன செய்யும்? சுத்தமாகும். அதனால தான் நேரத்தை நீங்கள் நேரம் நீங்கள் கேட்டீங்க, காற்றடைத்த பையடா. இந்த உடம்பு அத்தனையுமே காற்றுனா காற்று அடைத்த பை தான் இந்த உடம்பு. இந்த பையை நம்ம என்ன செய்யணும்? மீண்டும் மீண்டும் காற்றை உள்ளே அடைக்கவும் வெளியே தள்ளவும், அடைக்கவும் வெளியே தள்ளவும், அடைக்கவும் உள்ளே தள்ளவும் செய்து செய்து வரும்போது இந்த இந்த காற்றடைத்த பை என்ன செய்யும்? சுத்தமாகி அது ஒளி பையாக மாறும். அப்போ அதனால தான் ஊர் உடம்பு ஆலயம். இந்த உடம்பு வந்துட்டு ஆலயம். அதாவது அடுத்தது என்ன? வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல். அவனுடைய நாக்கு தான் கோபுரவாசல், வாய். அவன் எது சொன்னால் பறிக்கும். அப்போ இந்த உடம்பில் இருக்கிற இறைவனை நீங்கள் அடைய தொடங்கும் போது நீங்கள் என்ன சொன்னாலும் பறிக்கும். அதுதான் வாய் கோபுரவாசல். அவனுடைய வாய் தான் கோபுரவாசல். அவனுடைய கோபுரத்து வாசலில் நம்ம என்ன செய்கிறாங்க? அவையால் என்ன சொல்லிட்டு இருந்தோம்? கோவலை பற்றி தெரியாது. அவையாளை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவையாளுமே என்ன?
கோயில் இல்லா இடங்கள் குடியிருக்க வேண்டாம். கோயில் எங்க இருக்கு? தன்னுடைய உடம்பே கோயில். அந்த உடம்பை சுத்தப்படுத்தாம நீ எந்த இடத்துல இருக்காதேன்னு இருக்கேன். நம்ம உடம்பை சுத்தப்படுத்தணும். இந்த கோவில் சுத்தமாகி கழிஞ்சா என்ன ஆகும்? இங்கே இறைவன் குடி உள்ளுகிறான். அந்த இறைவன் தான் நமக்கு எப்படி அன்பாகவும் எல்லா அரசாட்சியாகவும் எல்லா நமக்கு தர வேண்டிய பங்கையும் தந்து இந்த ஆத்மாவை என்ன செய்யும்? பேரொளி அது பேரண்டத்தில் கொண்டு போய் சேர்க்குவது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? இந்த கோபுரத்தை நம்ம என்ன செய்யணும்? டெய்லி சுத்தப்படுத்தணும். அதனால் என்னென்னா புத்தியு ஜலம் அக்னி வாயு ஆகாசம் இந்த அஞ்சு சுற்றி நமக்கு தேவை. அதனால் ஏற்ற முக்கியமான சுற்று பிராணாயாமம். அதனால தான் பிராணப்பயிற்சி கண்டிப்பாக செய்யணும். இல்லைன்னா உடம்பு கேடாகும். தெய்வமும் இங்கே இருக்க மாட்டோம். தெய்வம் என்ன செய்யுமா? நான் போகிறேன்னு போயிட்டு தெய்வம் போனால் என்னாச்சு? சாத்தான் தான் குடி கொள்ளணும். சாத்தான் குடி கொண்டா என்னாச்சு? வாழ்க்கையில் சாத்தான் குடி கொண்டா என்னாச்சு? வியாதிகள் ஒரு பக்கம், அதுக்கடையில் நம்ம எப்பவும் சொல்லிட்டு எதுக்கப்பா வாழணும்? அதெல்லாம் சத்தா போடலாம். அப்படி தானே வாழ்க்கை? என்னத்த வாழ்க்கை? எழுப்பம் சத்தா. அப்போ எழுப்பம் சாகணும்னு உள்ள ஃபீலிங்ஸ் என்னால் வருது? சாத்தான் குடியிருக்கனால வரும். சாத்தா அங்கேருந்து சொல்லிட்டே இருப்பாங்க, ஏய் இறந்தா கொள்ளலாம் இறந்தா கொள்ளலாம். எது எடுத்தாலும் கணவன் மனைவி சண்டவளும் என்னாகும்? நான் இப்போ செத்துடுவேன், இப்போ செத்துடுவேன், இப்போ செத்துடுவேன், இப்போ செத்துடுவேன்னு சொல்ல காரணம் சாத்தான் குடியிருக்கனால. சாகிறத விட வாழ்த்து காட்டுறது தான் பெரிய காரியம் இல்லையா? அப்போ எதுனால நம்ம உடம்புல சாத்தான் குடி கொடு? சாத்தான் என்னது? யாரு? கெட்ட எண்ணங்கள் தான் சாத்தான். வேற ஒன்றுமே அந்த கெட்ட எண்ணங்கள் யோகா செய்து செய்து வரும்போது தானாகவே விலகிவிடும். விலகி விடும்போது நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? இறைவன் குடியிருக்கும் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? அன்பு முதல்ல கிடைக்கிற அன்பு, அன்பு பாசம். அடுத்தது என்ன? அன்பு பாசம் பக்தி பிரேமம். அடுத்தது என்ன? சத்தியம் தர்மம் நீதி நியாயம். இப்படிப்பட்ட நல்ல குணங்கள் அத்தனையும் கிடைக்கும். இதுதான் இந்த இறைவன் உடம்புல குடியிருந்தார் குணங்கள். இப்போ யாராவது கோவிலில் போய் சொல்லுவாங்க, சொல்லுவாங்க அங்கே இறைவன் குடியணும் இல்லை இல்லை. அதுக்கு அந்த இறைவன் என்ன கேட்கணும்? ஒன்று எனக்கு தெரியுமான்னு கேட்கணும். அப்படியா தான் அப்படியாவது கேட்கறது இருக்கும். அப்படியான பக்கத்தில் போய் நிற்கும் போது அதுக்கு என்ன கேட்கும்? என்ன கேட்குது? அதுதான் ஒன்று எனக்கு தெரியுமான்னு கேட்கும். அப்போ அது சாமியா? அதான் நாங்கள் அதெல்லாம் பேய் கூத்துன்னு சொல்லுவோம். என்னதான் பேய் கூத்த? மக்கள் எல்லாம் மக்களும் தெரியாததான் நம்புவாங்க. அதனால தான் தெரியாதனால தான் நிறைய மக்கள் இப்போ என்ன செய்கிறாங்க? மதம் மாறுறாங்க. எதனால மதம் மாற்றம் எதுக்கு வருது? ஆமாங்க, மதம் மாறுறாங்க. இந்த கோயம்புத்தூரில் வந்துட்டு இப்போ 4000 பொண்ணு மாற போகுது, அது 400 மட்டும் மாறியாச்சு. அப்போ இது எதுக்குன்னு சொன்னால் உண்மையான பக்தி என்றால் என்னன்னு தெரியாது. சொல்லி கொடுத்தது ஆடு இந்த கோஷங்கள் ஒண்ணு சாமி போடாது. அவருக்கு அருள் யாருன்னா இது ஹிப்னோட்டிக்கல் மைண்ட். ஒரு ஹிப்னோட்டிசம் பாவம். இந்த மேளத்தை போடுவாங்க. மேளத்தை போடும் போது என்ன ஆகும்? மேளத்தை கேட்டு கேட்டு வரும்போது என்ன செய்யும்? மன என்ன செய்யும்? மன ஆடாது. மன வேலை வேலை செய்யும். என்ன செய்யும்? நம்ம நம்மளுடைய மன எத்தனை மனம் இருக்கு உடம்புல? நம்ம மன எத்தனை மனம்? அவங்க மன எத்தனை மனம் இருக்கு தெரியாது? மூணு மனம்.
ஜாகிரதை, சொப்னம், சுஷுப்தி, துரியம், துரியாதீனம், பரத்துரியம், சிவத்துரியங்கிறது ஏழு மனம் இருக்கு, ஏழு லேயர் இருக்கு மனதுக்கு. அந்த மனதில் வந்து சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிற ஒரு மனம் தான், அதாவது சுஷு அதாவது என்ன ஜாகிரதை சொப்னம், சொப்ன மனம் அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது. அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு தானாகவே உணரும், உணர்ற டைமில் கையில் தீயை எடுத்து போட்டாலும் கை கூடாது, கை வலிக்காது, ஏன் அது அந்த மனம் போயிடும். இதே மாதிரி தான் நல்லா தண்ணி அடிக்கிறவனுக்கு அவனுடைய மைண்ட் என்ன எங்கே போகுது, அந்த மனம் என்ன செய்யும், மடுலாபுலாம் கோட்டையில் போய் அதில் அந்த ஆலோசனால் போய் என்ன செய்யும் பதவி, அப்போ அங்கே வேலை செய்ய அந்த மனம் என்ன செய்யும், எங்கேயாவது விழுந்து கையை கால ஒழிஞ்சாலும் அப்போ வலிக்காது, அந்த எனக்கு குறையும் போது இறுதியாது, ஐயோ நின்று வலிக்கும் ஆசிரியர் போட்டு. இதே மாதிரி தான் இந்த நமக்கு வந்துட்டு இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட், அதுக்கு பதில் ஹிப்னோட்டிசம்னு இங்கிலீஷில், ஆமாம் அது எதுவானாலும் செய்யணும், அதை வந்து தான் நம்ம வேலை கொடுத்தது. இது எல்லாம் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை ஓப்பன் பண்ணும். இந்த யோகா என்ன இருந்தது, இதில் யோகா என்ன இருந்தது, சப்கான்ஷியஸை கடந்து அன்கான்ஷியஸ் அன்கான்ஷியஸ் நல்ல தூக்கம், நல்ல தூக்கத்தையும் கடந்து தூக்கம் இல்லாமல் தூங்குற ஒரு நிலை, அந்த நிலையை தான் துரியம் என்று சொல்லுவாங்க, சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேஜ்னா. அப்போ கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ், சூப்பர் கான்ஷியஸ் அந்த நிலைக்கு நம்ம போய் சேருவது தான் யோகான்றது. யோகா என்னன்னா சூப்பர் கான்ஷியஸில் போய் சேரும். இப்போ சூப்பர் கான்ஷியஸில் போய் சேரும்போது உங்கள் மனம் என்ன செய்யணும்னா உங்களோட உடம்பில் இருக்கிற எந்த வியாதியையும் அது குணமாகும். செல்ஃபாக நம்ம உடம்பில் இருக்கிற எந்த வியாதியும் அது குணமாகுது, இன்னொரு நாளுக்கு வியாதியும் அது குணமாகுது. அதனால் சாமி தொழில் வந்து என்ன இல்லை, அது சாமி அல்ல, நம்ம நினைக்க வேண்டியது ஆசாமி அது வந்து இது ஹிப்னோட்டிக்கல் மைண்ட் அல்லது சப்கான்ஷியஸ் மைண்ட், அந்த மனம் நமக்கு ஒரு வரக்கூடாது. சொப்ன மனம்னு சொல்லுவாங்க, புரியுதா, அது உங்களுக்கு ஈஸியாக நமக்கு அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை ஓப்பன் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு விளக்கை பார்த்து இப்படியே கண்ணை தொடர்ந்து ஒரு அரை மணிக்கூறாக இருந்து கழிஞ்சு உங்களுக்கு இந்த இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகி கழிஞ்சால் உங்களுக்கு இந்த நாளைக்கு நடக்க போகிறது நேற்று நடந்தது எல்லாமே இருந்துச்சு எல்லாமே பார்க்கலாம். அது யோகையில் வேணும் பாடகா டெக்னிக்.